சந்தித்து அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். காபத்துல்லா இருக்கிறதே, காபத்துல்லா, காபத்துல்லாவை காப்பாற்றுவதும் இந்த ஹபீபுல்லாவை காப்பாற்றுவதும் கலாமுல்லாவை காப்பாற்றுவதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டான். மரியாதைக்குரியவர்களே, கதீத்துர்க்கிய ஆதிமார்களே, எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று விஷயத்தை சொல்கின்ற பொழுது நீங்கள் வீட்டை விட்டு சென்று விடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அதிகரம் அல்லாஹு வஜுஹு அவர்களை தன்னுடைய படுக்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து வைத்து விட்டார்கள். படுக்க வைத்து நமக்கு யார் யார் பொருள் கொடுத்திருக்கிறார்களோ என்னை நம்பி இந்த பொருள்களை எல்லாம் இன்னாரிடம் ஒப்படைத்து விட்டு நான் ஒரு இடத்துல இருப்பேன், அந்த இடத்திற்கு நீங்கள் வந்துவிடலாம் என்று சொல்லுகின்ற பொழுது அதிகரமல்லாக வந்து அவர்கள் அங்கு படுத்துக் கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது முன்பக்கமும் பின்பக்கமும் அல்லாஹு தஆலா திரையை வைத்து இவர்களுடைய கண்ணை அல்லாஹு தஆலா குருடாக்கி விட்டான். இந்த 100 பேர்களையும் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு தன்னுடைய கையிலே உள்ள மண்ணை தூக்கி மூஞ்சியிலே எரித்தார்கள், கண்ணை கசக்கினார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையிலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள். நாம் இன்ஷா அல்லாஹ் காபத்துல்லாவுக்கு போகின்ற பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டை நாம் காண்பிப்போம். அந்த வீட்டிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வருகின்ற பொழுது கதவை லேசாக தட்டினார்கள். ஆனால் கலீபத்து ரசூல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்னால் நின்று கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் படுக்கவில்லையா என்று பெருமானார் கேட்டார்கள். யார சூழத்தா என்று நீங்கள் சொன்னீர்களோ, இஜரத்து எங்கு இருக்கிறது என்று சொன்னீர்களோ, அந்த நாளிலே இருந்து நான் இரவிலே படுப்பதில்லை யார சூழத்தா, இந்த கதவுக்கு பின்னால் நின்று கொண்டே இருப்பேன் யார சூழத்தா, எப்பொழுதும் தாங்கள் வந்து விடலாம், எனவேதான் அதற்காக நான் பின்னால் நிற்கிறேன் யார சூழத்தா என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு பேரும் இந்த தவறுடைய குகைக்கு வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் நேரடியாக மதீனாவிற்கு செல்லக்கூடாது, அவர்கள் நம்மை துரத்தி விடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு செல்லாமல் எதிர்ப்புறமாக, இப்ப நாம் செல்லுகிறோம், எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய அந்த மலைக்கு வருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மலை இருக்கிறதே 750 மீட்டர் உயரம் இருக்கிறது. அந்த மலை, அந்த மலை, அந்த பாதை இருக்கிறதே கரடு முரடான பாதை. மக்காவிலே இருக்கக்கூடிய மலைகளிலே பெரிய மலை இந்த இரண்டு பேர் படுக்கலாம், 3 பேர் உட்கார்ந்திருக்கலாம், அப்படிப்பட்ட இடம் தான் அந்த தவறு. இப்பொழுது ரோடு போடுகிறார்கள், பஸ் செல்வதற்கு ரோடு போட்டு சிமெண்ட் ரோடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இன்ஷால்லாஹ் அங்கே கேண்டீன்லாம் வைக்கிறார்கள். இன்ஷால்லாஹ் நாம் இன்னும் சில நாட்களிலே, சில மாதங்களிலே பஸ்ஸிலே அங்கு ஆரிய தவறுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு வழங்கி இருக்கிறான். கண்ணியத்தில் கூறியவர்களே, அந்த இடத்திற்கு தான் நாம் செல்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே இருக்கிறார்கள், தேடுவதற்கு பார்க்கிறார்கள். அதிகரம் அல்லாஹு வஜுதான் படுத்திருக்கிறார்கள். அபிஷேகம் கேட்டார், முத்துபா கேட்டார், உதய்பா கேட்டார், அபிசுபியான் கேட்டார், இக்ரிமா கேட்டார், எல்லோரும் கேட்கின்ற பொழுது அதிகரம் அல்லாஹு வஜுவிடம் கேட்டார்கள், எங்கு முகமது இருக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் பொய்யும் சொல்லக்கூடாது, உண்மையும் சொல்லக்கூடாது, எந்த இடத்திலே இருப்பார்களோ அந்த இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று அதிகரம் அல்லாஹு வஜு சொன்னார்கள். அவர்கள் எந்த இடத்திலே இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவர் சொல்கின்ற பொழுது பொய்யும் சொல்லவில்லை, உண்மையும் சொல்லவில்லை. அதிகரம் அல்லாஹு வஜு அவர்கள் இதை சொன்னார்கள். உடனே அவர்கள் தேட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி தேடுகின்ற பொழுது இரண்டு பேர் அங்கு சென்று விட்டார்கள். அந்த மலைக்கு மேலே இரண்டு பேர் சென்று விட்டார்கள். அப்படி சென்ற உடனே அவருடைய காலை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து விட்டார். பார்த்து சொன்னார்கள், காலடி தெரிகிறது, அதீக் அம்ரு காலடி தெரிகிறது, ஆனால் கை கை நிபுணரான அவர் ஜோசியம் சொல்லக்கூடிய இப்னு ஹக்கீம் இருக்கிறார், இரண்டு பேரும் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹு தஆலா நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதை அந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அபூபக்கரே என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் மடியிலே படுக்கிறார்கள். காரணம், அபூபக்கர் தான் உள்ளே முதலிலே சென்று உள்ளே இருக்கக்கூடிய தூசிகளை அகற்றிவிட்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே இரு கரத்தால் தூக்கினார்கள். காலிலே எதுவும் தைத்துவிடக் கூடாது, எந்த இரஞ்சலும் வந்துவிடக் கூடாது என்பதை அவர்கள் கருதி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூக்கி கொண்டு உள்ளே சென்றார்கள். அவர்களை தன்னுடைய மடியிலே வைத்து படுக்க வைத்து விட்டார்கள். ஆனால் குகைகளிலே பல பொந்துகள் இருந்தன, எல்லா பொந்துகளும் இருந்தன, எல்லா பொந்துகளையும் அணைக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு பொந்து இருந்தது, அந்த பொந்து தெரிகிறது, அதிலே தன்னுடைய காலை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வைக்கின்ற பொழுது அந்த காலிலே அந்த பாம்பு இருக்கிறது, உள்ளே ஒரு பாம்பு இருந்தது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகத்தை பார்ப்பதற்காக அந்த பாம்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருந்தான். அந்த பாம்பு சொல்லுகிறார்கள், நபீனா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய காலத்திலே இருந்த பாம்பு, அந்த பாம்புதான் உழுந்து உழுந்து இங்கு வந்தது என்று ஒரு கவி இருக்கிறது. அதிலும் தெரியல அல்லாஹ் அகலம் அந்த பாம்பு தொற்றி விட்டது. ஆனால் பெருமானார் தரித்திருக்கிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவ இவர்களுடைய கண்ணிலே இருந்து தண்ணீர் வந்தது, விஷம் வந்து விட்டது. வந்துருச்சு மிரா, இது இந்த பொம்பு தாங்கு தொகை வந்து விட்டது. கண்ணிய தொற்குறவர்களே, ஆதிகள் எல்லாம் தயவு செய்து கீழே எல்லோரும் இறங்குங்கள். அந்த நன்றி நீங்கள் பார்க்கலாம், தக்கினை ஏறி இறங்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்ம இறங்கி இன்ஷால்லா ஒரு ரெண்டு நிமிஷம் தான், இன்ஷால்லா மலையை பார்த்துக்கலாம். அல்லாஹு தஆலா இன்ஷால்லா நம்ம ஆதிகளாக நம்ம இன்ஷால்லா வரப்போறோம். ஆமி சொல்லுங்க, எல்லாத்துலயும் ஆதிகளாகணும். இன்ஷால்லா கேட்கக்கூடிய துவாகள் கடுமையாக கூடிய தன்மையில் காபத்து வாசத்தான் சொல்லுவேன். இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துலதான் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துக்கு தான் வந்தாங்க.